கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, உபவாசத்தின் 7 நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். சங்கீதம் 23:1 நாங்கள் பார்க்கிறோம், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம், எங்களுடைய சகல விதமான பாதுகாப்புகளையும் கர்த்தரிடத்திலே கொடுத்து விட்டோமா இருந்தால் நாங்கள் பார்க்கின்ற காரியம், ஆண்டவர் எங்களை எல்லாவற்றிலும் பாதுகாப்பார். எப்படி ஆண்டவர் ஆட்டுக்குட்டிகளை ஒரு நல்ல ஆயன், நல்ல மேய்ப்பன் போஷித்து தண்ணீர் கொடுத்து அதற்குரிய சகல தீமைகளில் இருந்தும் பாதுகாக்கிறாரோ, அதை போலத்தான் நம்முடைய கர்த்தரும் நம்மை பாதுகாப்பார். ஆனால் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆகவே அவருடைய மந்தையாய் நாங்கள் இருக்கும் பொழுது அவர் எங்களை மேய்ப்பார். நாங்கள் எல்லா காரியங்களிலும் தாழ்ச்சி அடையாமல் எங்களை அவர் பாதுகாத்துக் கொள்வார். கர்த்தாவே, அப்பா, நீர் ஆயனாய் இருக்கிறீர் ஆண்டவரே, ஆயனாய் இருக்கிற மந்தை ஆண்டவரே, கர்த்தாவே, பாதுகாத்துக் கொள்ளும் படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, உமது கிருபை தூண்டு கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா, ஆட்டுக்குட்டிகள் இடர் அடையாதபடி ஆண்டவரே, மந்தையில் ஆண்டவரே சேர்க்கப்படத்தக்கதா ஆசீர்வதிக்கும் படியாக நியமிக்கிறேன். ஆயனா இருந்து ராஜா எங்களை பலியெழுத்து சுகபலம் ஆரோக்கியம் வல்லம கிருபை தரும்படியாகவும் இயேசு மூலம் நல்லதாவே. நல்லது. எனக்கு அன்பானவர்களே, நாங்கள் லுசன்ல ஜேம்சன் என்கின்ற தேவ சபையை நடத்தி வருகின்றோம். எங்களுடைய ஊழியங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். God bless you. Bye.